எதிர்பார்ப்புடன் உலகம் முழுவதும் ஜெயிலர் படம் என்று திரையரங்குகளில் வெளியானது. 2 வருடங்கள் கழித்து ரஜினிகாந்த் படம் வருவதால் அவரது ரசிகர்கள் இதனை ஒரு திருவிழா போலவே கொண்டாட ஆரம்பித்திருக்கின்றனர். கட்அவுட்டுகள், பேனர்கள் என திரையரங்குகள் களை கட்டியிருக்கின்றன. ஆனால் அவர்களுக்கு சிறிய ஏமாற்றமாக இருப்பது அதிகாலை காட்சி இல்லாததுதான். அதே சமயம் வெளிநாடுகளில் அதிகாலை காட்சி திரையிடப்பட்டது. எனவே உலகமெங்கும் வசிக்கும் தமிழர்கள் அதிக ஆர்வத்துடன் அதிகாலை காட்சிக்கு சென்றனர். திரையரங்குகளில் இருக்கும் புகைப்படங்களையும் தங்களது ட்விட்டர் பக்கத்தில் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து தங்களது விமர்சனத்தையும் ட்வீட் செய்ய ஆரம்பித்திருக்கின்றனர். அதன்படி படமானது தங்களுக்கு முழு திருப்தியை கொடுத்திருப்பதாகவும், முழுக்க முழுக்க ரஜினி படத்தில் மாஸ் செய்திருக்கிறார். யோகி பாபு ரஜினியின் காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது. அது மட்டுமின்றி நெல்சன் திலீப்குமார் இந்த படத்தின் மூலம் வெறித்தனமான கம்பேக் கொடுத்து விட்டார். படத்துக்கு பெரும்பாலானோர் பாசிட்டிவ் விமர்சனங்களை கொடுத்து வருகின்றனர். ஆனால் சிலர் படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனத்தையும் கூறி வருகின்றனர். அதாவது, ஜெயிலர் படத்தின் திரைக்கதை மோசமாக இருக்கிறது, கதை ஆங்காங்கே சொதப்பி இருக்கிறது, டார்க் காமெடி ஒர்க் அவுட் ஆகவே இல்லை, முதல் பாதி பரவாயில்லை ரகம், இரண்டாம் பாதி மோசம் என பதிவிடுகின்றனர். இதனை பார்த்த ரஜினி ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் விஜய் ரசிகர்கள் வேண்டுமென்றே ஜெயிலர் படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனத்தை பரப்புகின்றனர். ஜெயிலர் படம் நல்லா இல்லை என்று சொல்பவர்களின் டிபியை பார்த்தால் அதில் விஜய் தான் இருக்கிறார். இதை வைத்தே அவர்கள் விஜய் ரசிகர்கள் என்பதை உறுதி செய்து கொள்ளலாம் என ரஜினி ரசிகர்கள் கமெண்ட்ஸில் பதிலடி கொடுத்து வருகின்றனர். இந்த மாதிரி நியூஸ் கண்டியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.